ஆச்சாரியார். இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான குருங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அவர் வந்து குருகுலத்தில் படிக்கும்போது, துரோணாச்சாரியார் குருகுலத்தில் படிக்கும்போது துருபத நாட்டு மன்னனாகிய துருபதன், அப்போ அவர் சிறுவனாக இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு 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 நல்ல நட்பு இருக்குது. இந்த நட்பின் அடிப்படையில் வந்து துருபதன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இந்த நாட்டுக்கு மன்னனாக வரும்பொழுது இந்த நாட்டின் பாதியை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வாக்கு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வளர்ந்த பிறகு இருவரும் வளர்ந்துடுறாங்க. துரோணாச்சாரியார் வளர்ந்து கிருபாச்சாரியருடைய சகோதரியான கிருபியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அசோத்தாமா பிறந்தாச்சு, ஆனால் அவர்களுக்கு ஏழ்மை நிலைமை இருக்கிறது. அதனால் வந்து அவருக்கு ஞாபகம் வருது, துருபத நாட்டு மன்னனை போய் சந்தித்து நீ இப்படி சொன்னேல, எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரா நண்பர் இருவரும், நீயும் நான் ஒரு 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 நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறேன், ஒரு பாதி ராஜ்யம் கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, தகுதி இல்லாத உனக்கு நான் நண்பனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவமரியாதை பண்ணி அனுப்பிடுறார். அதனால் அவர் வந்து ரொம்ப அவமானப்பட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்து இந்த அரசகுமாரர்களுக்கு பயிற்சியாளராக ஆச்சாரியராக சேர்றார். சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. பசங்கள்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பீமன் வந்து கதாயுதத்தில் வந்து சிறந்த மாணவனாக இருக்கிறான். அர்ஜுனன் வந்து அஸ்திர பயிற்சியில் வந்து சிறந்த மாணவனாக இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து சிறப்பு தகுதி பெற்றவர்களாக வருகிறார். அப்போ ஒரு நாள் அந்த காலத்துலலாம் குருகுலத்தில் படிக்கும்போது மாணவர்கள் வந்து ஆச்சாரியருக்கு தட்சணை கொடுக்க வேண்டும். தட்சணை கொடுக்கறது வந்து கேட்பாங்க, சிலர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து அவங்களாவே கொடுப்பாங்க, ஊர் எழுதி கொடுப்பாங்க. அரசுமாரர்கள்லாம் ஊர் எழுதி கொடுப்பாங்க, இந்த வயக்காடெலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் எதையாவது கொடுப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து இந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து ஆச்சாரியருக்கு நம்ம தட்சணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆச்சாரியார்கிட்ட வந்து சொல்ல வர்றாங்க. துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் சமயம் அவருக்கு, எனக்கு வந்து வேற ஒன்றுமே வேண்டாம், இங்கே உங்களுடைய புண்ணியத்தில் வந்து நான் மாதம் மாதம் எனக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குது, எனக்கு வசதி இருக்குது, ஒன்றுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து துருபத நாட்டு மன்னனை கைது பண்ணி கொண்டு வர வேண்டும், அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தட்சணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே துருபதன் வந்து அந்த காலத்தில் ஒரு பேரரசனாக விளங்கி இருக்கிறார். அதனால் வந்து படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. யார் இவ்வளோ சின்ன பசங்க, இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி திருதராஷ்டிரனையும் பீஷ்மரையும் அழைச்சிட்டு போய் சண்டை பிடிக்க முடியாத ஒரு ஆச்சாரியருக்காக, அதனால பசங்கள்லாம் இவங்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தான் பின்வாங்கிறார். பின்வாங்கும் போற அந்த நிலையில வந்து அர்ஜுனன் மட்டும் என்ன சொல்றான், என்னுடைய ஆச்சாரியருக்காக நான் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், நான் சென்று துருபதனை கைது பண்ணி வருகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சண்டைக்கு போய் துருபதனை கைது பண்ணிடுறான். கைது பண்ணி துரோணாச்சாரியார் முன்னாடி கொண்டு வந்து இது பண்றாரு. அவர் உட்கார்ந்து கேட்கிறாரு, இப்போ நீ நாடிழந்து போயிருக்கிறாய் துருபதமன்னா, உனக்கு நாடு வேண்டுமா கேள், நண்பனாக நான் உனக்கு பாதி நாட்டை தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு மனசுல வந்து ஒரு வன்மம் இருந்திருக்கிறது. இத்தனை நாள்ல வந்து ஒரு ஆச்சாரியனாக எல்லோருக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு துரோணாச்சாரியார் இப்பொழுது மன்னனிடம், துருபதமன்னிடம், நீ நாடிழந்து போயிருக்கிறாய், உனக்கு பாதி நாட்டை தருகிறேன், உனக்கு வேண்டுமா கேள் அப்படின்னு சொல்லி நல்ல கெத்தா தெனாவட்டா கேட்கிறாரு. கேட்ட உடனே அவனுக்கு அவமானத்தில் தாங்க முடியல. இப்போ அவன் நிஜமாவே நாடு கிடையாது. அர்ஜுனன் மனசு வச்சா தான் துருபதனனுக்கு நாடு. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, நான் ஒன்ன மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன், அவனுக்கு பாதி நாட்டை கொடுத்துட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வரும்பொழுது அவனுக்கு வந்து அப்படி ஒரு கோபம் வருது. அந்த கோபத்திலையும் வந்து அர்ஜுனன் மீது ஒரு ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கான். இப்படி ஒரு பையனா, இவ்வளோ திறமை திறமை வாய்ந்தவனா, ஒரு ஆச்சாரியனுக்காக ஒரு நாட்டு மன்னனையே எதிர்க்க துணிந்த இந்த துணிச்சல் மிக்க வீரனை நான் கல்யாணம் முடிப்பதற்காக நான் ஒரு ஒரு பெண்ணை நான் பெற்றெடுப்பேன், ஒரு யாகம் செய்தாலும் ஒரு பெண்ணை நான் வந்து கேட்டு வாங்கிக் கொள்வேன்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தின் வளர்க்குறாங்க. அந்த வளர்க்குறதுல வந்து இரண்டு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஒன்று வந்து துரோணாச்சாரியரை பழிவாங்குவதற்காக ஒரு மகன் பிறக்க வேண்டும், ஒரு வீரன் பிறக்க வேண்டும், அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெண் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்தது தான் திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும். திருஷ்டத்யும்னன் வந்து துரோணாச்சாரியார்கிட்டயே அதுக்கப்புறம் அஸ்திர பயிற்சி எடுப்பான். திரௌபதி வந்து அழகுள்ள ஒரு பேரழகியாக வருவார். இவர் இன்று வந்து இன்னைக்கு ஒரு யாகத்தின் மூலமாக பெற்றெடுத்த இந்த பெண் தான்
நாளைக்கு வந்து இந்த மகாபாரதத்தில் குருஷேத்திர யுத்தம் நடப்பதற்கே காரணமாக இருக்கப் போகிறாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான உண்மை. அதை பின்னாடி பார்க்கலாம்.